உலகமெல்லாம் மாயையா அம் அன்பு ஒன்றே போதுமையா அம் அன்பு ஒன்றே போதுமையா ரப்பப்பா ரக்கப்பா ரகரகாரரா ருபரா ருவிரா ருவரவாரரா இனாம் அமை அரியனமே இனாம் அமை அரியனமே இனாம் கிட்டி சேரனமே இனாம் கிட்டி சேரனமே லிப்பாரா ரிக்காரா லீகரகாரரா லிவரா ருவரா லீவருவாரரா கரம் பிடித்த நாயகனே கரம் பிடித்த நாயகனே கைவிடாது தூயவரே கைவிடாது தூயவரே உரிரா உகரா உகரகாரரா ஒப்பரா ரிப்பரா பீகரகாரரா ஆட்காண்ட அதிசயமே ஆட்கண்ட அதிசயமே ஆறுதலே அடைக்கலமே ஆறுதலே அடைக்கலமே ரிவிரா உரிரா ஓபரவாரரா துதிகளிலே வாழ்பவரே துதிகளிலே வாழ்பவரே துணையாளரே யான் மனவாளனே துணையாளரே என் மனவாளனே அரிரா லிகிரா தீவரவாரரா விப்பிரா ஒப்பெரா ஓகனகாரரா அநாதி தேவன் அடைக்கலமே அநாதி தேவன் அடைக்கலமே அவர் புயங்கள் ஆதாரமே அவர் புயங்கள் ஆதாரமே அரிரா லிதிரா அகரிகாரரா அமனா லிவனா ரீகரிகாரரா சகாயம் செய்யும் கேடகமே சகாயம் செய்யும் கேடகமே மகிமை நிறை பட்டயமே மகிமை நிறை பட்டயமே லுப்புரா ருக்கரா ருகரகாரரா சீர்படத்தம் சீஷ்டிகரே சீர்படத்தம் சீஷ்டிகரே நிலை நிறுத்தம் துணையாளரே நிலை நிறுத்தம் துணையாளரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென் கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரம் ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைஸ் லார்ட் கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட் ராஜேஷ் டேனியல் பிரைஸ் லார்ட் டேவிட் ராஜா பிரதர் பிரைஸ் லார்ட் நம்ம யோவான் 12 அதிகாரம் 16 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் இது ஒரு ஃபுட் நோட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் ஃபுட் நோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யோவான் அதை எழுதிட்டே வர ஒவ்வொரு சம்பவமா எழுதிட்டே இருக்கிறார் இப்ப ஒரு பவனியை எழுதுறாரு இந்த பவனியை குறித்து சகரியா சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லி எல்லாம் எழுதி 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 முடிச்சுட்டு இப்போ ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்ண அந்த ஃபுட் நோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவைகளை அவருடைய சீஷர்கள் தண்ணியும் சேர்த்தா சொல்றாரு இவரான சீஷர் ஆனா அவர் அங்க இருந்தனால அவங்களுடைய மைண்ட் கெப்பாசிட்டி அவங்களால புரிந்து கொள்ற தன்மை இல்லைங்கிறத அவர் விளக்குறாரு துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தங்கள் இப்படி அவருக்கு செய்தியும் நினைவு கூர்ந்தார்கள் இதெல்லாம் நாங்க செஞ்சோம் இது எங்களுடைய அனுபவம்னு சொல்லி ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்றோம் இந்த ஃபுட் நோட்டை என்ன நம்ம அன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் எப்பொழுதுமே வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் யாரை நோக்கி போகுது யார்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு எச்சரிப்பு இருக்கா பார்க்கணும் இந்த வசனம் நம்மள என்ன சொல்ல விரும்புகிறது
உதாரணத்துக்கு பேதுருவே வா அப்படிங்கிறார், லாசருவே வாங்கிறார். இது அவங்களுக்கு சொல்லப்பட்டது. உடனே நான் என்னை சொல்லிட்டு நான் சிஜித் லை சண்டல் என்னை ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஆ நோ நோ நோ, உங்களெல்லாம் கூப்பிடல. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுக்குள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்குள்ள வாக்குத்தத்தை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். வாக்குத்தத்தை இருக்கும், எல்லா வசனத்திலையும் வாக்குத்தம் இருக்காது. நித்தியை ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதை நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம். எஸ் 100% இது வாக்குத்தத்தம், அதுக்குள்ள இருக்கு. இது வாக்குத்தத்தம், நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். இது இப்படி வசனத்தை பிரிச்சு 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 வாசிச்சானா வேதம் ருசிக்கும், ரசிக்கும். இங்க நம்ம பார்க்கறோம் இது ஃபுட் நோட் அப்படின்னு சொல்லணும். இப்ப இந்த ஃபுட் நோட் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எடுத்துக்கலாமா, யோவான் 2:22 வசனத்திலேயே நீங்க இந்த அந்த அவருடைய மென்டல் புரிந்து கொள்ளுகிற தன்மையை பார்க்கணும். அவர் இப்படி சொன்ன பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து மறி அவருடைய நினைவு வந்து அவருடைய வேத வாக்கிய மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு. அப்ப இயேசு சிலுவைக்கு போறாரு, மறிக்கிறாரு, அன்னைக்கு வரை இது புரியலாம். இப்பவுமே புரியறதுக்கு நமக்கு என்ன வருன்னா ரெண்டு காரியங்கள், மெச்சூரிட்டி அப்படின்னு அவங்க சொல்லுவேன். இப்ப ஒரு சின்ன பையன் இருக்கான், உதாரணத்துக்கு என் பேரன் ஸ்டீவ், அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அவனுக்கு எனக்கு அவனை பைபிள் சொல்லித்தரணும் அவனுக்கு ரொம்ப ஆசை. சின்ன பையன், பொடி பையன், காலையில என் கூட வாக்கிங் போவான், வந்து உட்கார்ந்துட்டு தாத்தா அவனுக்கு சங்கீதம் சொல்லித்தர போயிருட்டு அவனுக்கு அவன் பைபிளை உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சாச்சு. நம்ம போதகர் பார்த்தீங்களா, எப்படியாவது ஆசை இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுட்டு ஒரு 10 நிமிஷம் கேட்டான். அப்புறம் அப்படியே கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டான், அழுகிறான், பொடி பையன் அழுகிறான். அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், என்னுடைய ஏதோ அவனுக்குள்ள திரிக்க கூடாது அப்படின்ட்டு நான் அப்படியே குவாய்டாகி பா தம்பி நம்ம விளையாட போகணும்னு கண்ணீரை தொடச்சிட்டு கிளம்பிட்டான். அப்ப அந்த வயசுல அவனுக்கு புரிந்து கொள்ற தன்மை கிடையாது. ஆனா நான் எனக்கு என்ன ஆசைன்னா என் பேரு என்னை மாதிரி ஒரு போதகர் ஆகணும்னு ஆசை. அது நடக்கும்னா நடக்கும், அதுக்குரிய மெச்சூரிட்டி ஏஜ் வேற இருக்கு. சரி, அடுத்த வருஷம் தவாசிப்போம். இந்த மெச்சூரிட்டியை குறித்து அவங்க புரிந்து கொள்ள முடியாத தன்மையை நாம பார்க்கணும், புரிந்து கொள்ள முடியாத தன்மை. அப்போ சிலர் 2:6 இதுவும் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு இவங்களுக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு பயங்கர ஒரு விசுவாசம் வந்துருச்சு. என்ன விசுவாசம் வந்துருச்சுன்னா, எல்லாரும் மறிப்பாங்க, இவர் மறிச்சாரு, ஆனா இவர் உயிரிழந்துட்டார். இப்ப அவங்ககிட்ட பைய ஒன்னு கேக்குறாங்க. அப்போ சொல்ல 2:6 அப்பொழுது கூடி வந்தவர்கள் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இக்காலம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தார், அவரு குதிரையில வருவார் நினைச்சாருன்னா கழுதையில பவனியா வந்தார். எல்லாரும் அவரை பார்த்து ஓசனா சொல்றாங்க. அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஸ்நானங்கனுக்கே ஒரு சந்தேகம் வந்துச்சு, நீர் தானா இல்ல இன்னும் வேற ஒருத்தர் வர்றதுக்கா நாங்க காத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அவருடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க முதல் வந்தீங்க, உங்களை கொண்டுட்டாங்க சில்வில, இப்ப உயிரிழந்து இந்த காலத்துல கொடுப்பீங்களாங்க. அவங்க அவங்களுக்கு தெரியாது, அவர் ரட்சகர் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வந்தாங்கன்னு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவர் தேசத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வந்தாரு. அது தவறான ஒரு புரிந்து கொள்வதிலுடைய தன்மை. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ சொல்ல சரி, யோவான் 7:39 இதெல்லாமே ஒரு காலத்தில் நடக்க வேண்டியத அண்டர் அட்வான்ஸ் சொல்லுகிறார். அப்போ சொல்ல 7:39 தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமை அடையாதபடினாலே பரிசுத்தாவி நடக்கும். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க வேண்டியத முதல் சொல்லுவார். இது என்ன பார்ப்போம், விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி. அதனால விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வர இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் நல்லா கேட்கணும். அநேகர் அதை ஒரு புறாங்கிறாங்க, அது ஒரு சத்தங்கிறாங்க, அது இடி முழக்கங்கிறாங்க, ரெண்டு நாவோ. அவர் ஒரு பர்சன், அவர் நபர். இந்த பரிசுத்தாவியானவர் ரொம்ப 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 நல்லா புரிந்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாலியாங்கி சோ அப்படின்னு அவர் பாஸ்டர். அவர் கொரியால இருந்தாரு, ஒரு பெரிய சபையை கட்டினாரு, இப்ப பரலோகத்தில் இருக்கார், அவர் மறிச்சிட்டார். அவருக்கும் பரிசுத்தாவியானவர்களோ இணைப்பு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் புல்பீட்ல ஒரு சேர்ல உட்கார்ந்துருப்பார், பக்கத்துல ஒரு சாலியை காணும், யாரையும் உட்கார மாட்டார். அது யாருக்கான சேர்னா பரிசுத்தாவியானவர் உட்கார்ந்துருப்பார்.
அவியானவரே வணக்கம். நான் இப்ப செய்தி கொடுக்க போகிறேன். நான் பேசினா குருவேன்னு கேட்க மாட்டாங்க. நீங்க என்னைய சிலுவையில மறைக்கணும், உங்க வார்த்தை மட்டும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஜாப் பண்ணிட்டு புல்பெட்ட போய் நிப்பார். மெசேஜ் எல்லாம் முடியும், வீட்டுக்கு கிளம்பி வரணும், கார்ல ஏறுவார், ஃப்ரண்ட் சீட்டு காலி வச்சிருப்பார், அது ஆவியானவருடைய சீட்டு. இங்க உட்காந்துட்டு மனைவி பிள்ளைகள்லாம் பின்னாடி உட்காந்துருக்கு, இங்க யாரும் உட்காரக்கூடாது. வழி ஃபுல்லா ஆவியானவர்கிட்ட பேசிட்டே வர்றாரு. ஆவியானவரே நீங்க சூப்பரா நீங்க செய்தி கொடுத்தீங்க, ஆவியானவரே தூள் கிளப்பிட்டீங்க, பட்டையை கிளப்பிட்டீங்க, எல்லாரும் அசந்துட்டாங்க. அங்கங்க அடையாள அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு, நான் பாக்குறேன், இது பாலி எங்க சொஞ்சாலும் நடக்காது, நீங்க கிரியை செய்தீங்க. ஆவியானவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நபர் இங்க நம்ம பாக்குறோம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொண்டேன். பாலியங்கிச்சோ விசுவாசிக்கிறார், அவர் பெற்றுக்கொண்டார். ஆனா இயேசு இன்னும் மகிமை அடையாதனர். மகிமைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் எங்க இருக்காருன்னா பிதாவோட இருதயத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வரணும், அவர் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும். சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் பிதா உங்களுக்கு வேறொரு தேற்றவாளன் அனுப்புவாருங்க. வேறொரு தேற்றவாளன் அப்படின்னா அனதர் கம்ஃபர்டர். இயேசுக்கு ஏற்கனவே ஒரு கம்ஃபர்டர், வேற ஒரு இவர். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வாழும் பொழுது அவர் ஒரு இடத்துல தான் இருந்தார். நாசிரியத்துல இருந்தார், நாசிரியத்துல இருந்தார். கலிலியா இருந்தா கலிலியா இருந்தார், பெத்லகேம் பெத்லகேம்ல இருந்தார், எருசலேம்னா எருசலேம்ல இருந்தார். ஆனா ஆவியானவர் உலகம் எங்கு இருக்கிறார். நம்ம அவரை கேட்டு நமக்குள்ள வந்து அவர் என்றென்றைக்கு நம்ம கூட இருக்கிறார் அதை குறித்து சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு அது புரியல. சரி, யோவான் 16:7, யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். இதை கேட்கும்போது சீச்சருக்கு நான் தலை சுத்திருக்கேன், என்னையா நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னா இது அநியாயமா இருக்குதுயா, இங்க எங்க கூட இருந்தா தானே எங்களுக்கு பிரயோஜனம். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை போயிட்டுப்பாங்க. இந்த சீஷர்கள் என்ன செய்வாங்க, ஓய்வு நாள் அன்னைக்கு ஒரு கதிரை பிடுங்குவாங்க, அப்படியே நிமிட்டுவாங்க, கட 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 சாப்பிடுவாங்க. பக்கத்துல இருக்க பரிசேய சதீசர் எல்லாம் கேட்பாங்க, ஏசிட்டு கேட்பாங்க, உங்கள் சீஷர்கள் ஓய்வு நாளை கை கொள்வது இல்லையா? உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட மாட்டாங்க. தாவீது செய்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா ஒரு கவுண்டர் போட்டு வாய பொத்திக்கிடுவாங்க. வரி கட்டுறதுக்கு காசு கிடையாது. பேதுரட்டு சொல்லுவாரு, போ, நீ போற இடத்துல தூண்டில போடு, அங்க ஒரு மீன் வரும், அது வாயில காசு இருக்கும், அத உனக்கும் எனக்கு சேர்த்து கொடுக்கணும். இது என்ன ஒரு அநியாயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப நானா இருந்தா நான் சொல்லுவேன், உதாரணத்துக்கு சென்னை மெரினா பீச்சில் நாங்க நின்றுகிட்டு இருக்கோம், நான் காப்பேன், ஆண்டவரே பீச்சுக்கு போக சொன்னீங்க ரைட்டு கடல் கரைங்க, ஆனா இந்த கண்ணகி சிலைன்னு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சிலைக்கு போகவா இல்ல உழைப்பவர்கள் சிலை இருக்க அங்க போகவா? நான் கேட்பேன். அவரு சொல்றாரு, எங்க போ அங்க நான் மீன் அடிப்பேன் அப்படின்னாரு. நமக்கு தலை சுத்தமா தலை சுத்தாதா? அவர் இருந்தா தான் நமக்கு பிரயோஜனம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யா இத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறேன்ட்டு கேக்குறாரு. இவங்க சொல்றாங்க, கால்குலேஷன் போட்டு சொல்றாங்க இவ்வளவு ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு பையனை கொண்டாடுறாங்க, அந்த பையன் கையில என்ன இருக்குன்னா, அஞ்சு ரெண்டு அப்பம் அஞ்சு மீன், இதான் அவன் கையில இருக்குது. இது இப்ப யாரு கைக்கு வரணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைக்கு வரணும். அவன் கைக்குள்ள இருக்கிற வர அது அஞ்சு ரெண்டு தான், அதை மாத்தவே முடியாது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துடைய கரத்துக்கு வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து கரத்துல வந்த உடனே இது கூடிச்சா கூட அப்படியே தான் இருக்கு, அஞ்சு ரெண்டா தான் இருக்கு கூடல. ஆனா அதே நேரத்துல மேல காட்டுறாரு பரலோகத்துல, பிதாட்ட ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணின உடனே அது எப்படி கூடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு கூடுச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எப்ப கணக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டு முடிஞ்ச பிறகுதான் கணக்கு தெரியும். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்தா நடக்குமா, அவர் போனா நடக்குமா? கூட இருந்தா தான் நடக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 16:7, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். பொய் சொல்ல நினைச்சாரப்பா, ஜோக் அடிக்கிறேன் நினைச்சாரு, உண்மையை சொல்லுங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்,
நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்திலே வரா. நான் போவேயானால் அவரை உன்னிடத்திலே அனுப்புவேன். அப்ப இயேசு கிறிஸ்து போகுதான் ஆவியானவர் அங்க அனுப்புவோம், இல்லைன்னா வரமாட்டார். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். நான் உங்களுக்கு சில உங்களுக்கு நினைப்புட்டோம். இப்ப அவருக்கு ஒரு வேலை இருக்கு. பரிசுத்தாவினருக்கு என்ன வேலைன்னா, பரிசுத்தாவினர் என்ன சொன்னாலும் அங்க இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவார். இதெல்லாமே அவங்களுக்கு எப்ப தெரிஞ்சதுனா, பரிசுத்தாவினர் வந்த பிறகுதான் தெரிஞ்சது. அப்ப எப்ப வந்தாரு? அப்போஸ்தலர்ல பாக்குறோம், மேல் வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க, ஆவியானவர் இறங்கி வராங்க. அப்புறம் இதெல்லாமே முதல் சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது. அதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். 16 யோவான் 16:13 சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது வர்றது மட்டும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப புரியதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய படிப்பகையத்தை சொன்னா நீங்க புரிஞ்சு கொண்டாருக்கா? நான் MBBS படிச்சு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு எங்க அப்பா கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் எனக்கு தெரியாது, நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆவேன்னு எனக்கு தெரியாது. நான் அப்ப எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு சீட் கிடைச்சது குல்பர்கா போய் முடிச்சேன். முடிச்சுட்டு இங்க வந்த பிறகு என்னுடைய திங்கிங் எல்லாமே மாறிடுச்சு. அதுவரை MBBS டாக்டரா இருந்தேன், என்னால காய்ச்சலுக்கு போ பார்ப்பேன், மாத்திரை கொடுப்பேன், மருந்து கட்டுவேன், இது மட்டும் தான் தெரியும். ஆனா போன்ல போய் ஒரு இன்சிஷன் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மாட்டி எடுப்பழம்பு உடைச்சிட்டு பேஷண்ட் வருவாங்க, நெக்காஃபி மாதிரி உருளை உடைஞ்சி அவங்களால காலை அசைக்கவே முடியாது. ஆனா ஒரு சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பேசி நடக்கும் ஆச்சரியமா இருக்கும். இதை நான் குல்பர்காவில் இருக்கும்போது எனக்கு நான் அப்பதான் ஆர்த்தோ ஜாயின் பண்றேன். அப்ப அதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன், ஆனா பார்த்தது கிடையாது. அந்த சீஃப் ஒரு சர்ஜரி பண்ணிருக்காரு, உருளைய மாட்டிட்டாரு, அந்த பேஷண்ட் நடக்கிறாரு, அடுத்த நாள் நடக்கணும். மக்கள்லாம் அப்படியே புள்ள இருக்குது, என்னையா இது, என்ன ஒரு கடவுள் மாதிரிலயா இருக்காரு, அவரு நடக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாரு, நடக்க வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நாங்க இப்ப ரெகுலரா பண்றோம். இப்ப பண்ணி நான் ரிட்டையர்ட் ஆயாச்சு, அடுத்த மக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப புரிந்து கொள்றதுக்கு நான் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும், அந்த மெச்சூரிட்டி நம்ம பார்த்துக்கிட்டோம். சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 16 இப்ப அவர் இந்த பூமியில இருக்கும்பொழுது இவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாத சில கிரியைகளை செய்தார். அது என்ன பார்க்கணும், இதெல்லாமே மறித்து உயர்ந்தவர்கள் தான் அதனுடைய அர்த்தமே அவங்களுக்கு கொடுத்து. அப்படிப்பட்ட கிரியில முதல் கிரியைங்கிறது தாழ்மை அப்படிங்கிற ஒரு கிரியை. தாழ்மை யோவான் 11:29 நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பார்கள். சாந்தமும் மனத்தாழ்மைங்கிறது ஒரு குணாதிசயம். இப்ப நான் ரசிக்கப்பட்ட பிறகு இந்த கார் எல்லாத்தையும் விட்டுட்டு சைக்கிள் வச்சிருந்தேன், சைக்கிள் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு விசிட் கூட்டினாங்க. நான் சொன்னேன், அப்படியே எங்க வீட்டுக்கு போறவழியே நான் வர்றேன்ட்டு. அவங்க தான் உங்களுக்கு நாங்க வெஹிக்கிள் அனுப்பணுமா கேட்டேன். இல்ல இல்ல, நான் சைக்கிள் வச்சிருக்கேன், நான் வந்துடுறேன்ட்டு. நான் வந்து பேஷண்ட் எல்லாம் பாத்துட்டு வெளியே கிளம்பும் போது அவர்கிட்ட சொல்றாரு, சார் நீங்க பெரிய டாக்டர் சார், உங்க அப்பா பெரிய டாக்டர், நீங்க சைக்கிள்ல வரலாமா சார் அப்படின்னு கேட்டேன். சொன்னே இதுல என்னங்க இருக்கு, எனக்கு வசதியா இருக்கு பாருங்க, கேட் அடைச்சா கூட அப்படி உள்ள கூடி நான் போயிருவேன் அப்படின்ட்டு. சார் நீங்க பண்றது தப்பு சார், உங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு சார், அந்த கெத்துல தான் சார் நீங்க வரணும், அப்பதான் உங்களை மதிப்பாங்க சார் அப்படின்னு சொன்னாரு. நான் வணக்கம் வச்சுட்டு ஓடியே போயிட்டேன். இந்த கெத்தெல்லாம் இருந்துச்சு ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க வந்த உடனே குணாதிசயம் உங்களுக்கு வரணும். அந்த குணாதிசயம் வர்றதுக்கு தான் அவர் தன்னுடைய குணாதிசயத்தை காட்டுறாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா, ராஜாவா ராஜா தான், ராஜாவுடைய குணாதிசயம் வித்தியாசமான குணாதிசயம், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இரண்டாவது அவருடைய கேரக்டர்ல எபிரேயர் 2:14 ஆதலால்
பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடல இருக்க அவரும் அவரை போல மாத்தினார். மரணத்துக்கு அதிகாரியாக என்ன பிசாசனவனை தமது மரணத்தினாலே அழிக்கும். தமது மரணம் இப்ப இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இப்ப உலக மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த பூமியில இருக்கிற வரதான் அவர்களுக்கு பவர். நல்லா கேட்டு அது இந்திரா காந்தி அம்மாவா இருந்தாலும் சரி, அம்மா ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, அது எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய பவர் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். இந்திரா காந்தி அம்மாவுடைய பவர் எவ்வளவுன்னா நாங்க வாழ்ந்த காலத்தை எங்களுக்கு தெரியும் மிசா அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அந்த அம்மா. இந்த சட்டம் போட்ட உடனே அவன் பயந்து நடுங்கிட்டான். விருதுநகர்ல கொஞ்சம் பேர் ஒரு தப்பான முறையில பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி மிசால தூக்கி போட்டாங்க. அந்த எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆக்ட். ஆனா இப்ப அம்மாவும் கிடையாது மிசாவும் கிடையாது. ஆனா இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவர் எப்ப வருதுன்னா தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அவருடைய மரணம் எவ்வளவு பெரிய பவர் இருந்துச்சுன்னா சாத்தனுடைய வல்லமையை அழிக்குது. அது என்ன வல்லமை அழிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் பாவம் செய்ய வைப்பான், என்னையும் சேர்த்துப்பான். பாவம் செய்ய வைத்து நம்மளை நரகத்துல தூக்கி போட்டுருவோம். போட்டு நமக்கு தெரியாது நம்ம நரகத்துக்கு போறோம். கிறிஸ்துமஸ் காலங்கள்ல மக்கள் அதிகமாக ஆல்கஹால் விற்கப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்ம நிறைய குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு செய்தி நான் கொடுத்தேன் கிறிஸ்துமஸ் செய்தின்னு சொல்லி. அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை எத்தனை பேர் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனா நான் யூடியூப்ல எனக்கு வந்து வியூவர்ஸ் வரும். இப்ப நீங்க பார்த்து அது ஒரு லைக் என்ன கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் எனக்கு கூடும். ஏறக்குறைய 40 பேர் அதை பார்த்துருக்காங்க. அப்ப அந்த 40 பேருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தி அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. புரியுது அவங்களுக்கு. அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மரணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சன் வரும். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். 1:9 எபேசியர் 1:9 சரி முத வசந்தன வாசிக்கிறேன். இந்த லீலா மாதிரி ஆளுகள்லாம் லேட்டா வந்திருக்குது. சரி 12 எடுத்துக்கோ. லூக்கா 12:16 வசனத்துல என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு கிறிஸ்து கூட 3.5 வருஷம் வாழ்ந்துப்பா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இயேசு மகிமை அடைந்த பின்பு மரிக்கிறார், உயிரோடு எழும்புகிறார், 40 நாள் அவர்களோடு பேசுகிறார், பிதாண்டே வளர்ந்த பிரச்சனை உட்கார்ந்திருக்கார். மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவரை குறித்து செய்தியும் நினைவு கூர்ந்தார்கள். அவங்களுக்கு எப்பதான் இது புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மரித்து எழுந்த பிறகுதான். மறித்த பின் என்னெல்லாம் ஆசீர்வாதம் நம்ம பார்த்துக்கிட்டோம். உயிரிழக்கும் போது இருந்த ஆசீர்வாதத்தை விட மறித்த பின்பு அநேக ஆசீர்வாதத்தை விட்டு போயிருக்காங்க. அது ஒண்ணு அவருடைய மரணத்தை குறித்து நான் பிரச்சனை. அடுத்து மறித்த பின் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எபேசியர் 19:19 சரி 6 தம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகவும் பறிக்கு. இப்ப மறித்ததுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கூட ஆசனம் சுவிகார புத்திரர். சுவிகார புத்திரன் அடாப்ஷன் தத்து புத்திரன். இப்ப நீங்களும் நானும் உங்கள் அப்பாக்கும் அம்மாக்கும் பிறந்த பிள்ளைகளா இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செஞ்சாரம்ல ஒரு தத்து புத்திரமா எடுத்துக்கொண்டார். சரி அவருடைய கிருபையின் ஆயுசுவத்தின்படியே இப்படிய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு. இப்ப ரத்தம் எப்ப வந்துச்சு? உயிரோடு இருக்கும்போது உங்களுக்குள்ள சரீரம் இருக்கும்போது அவருக்கு இருந்துச்சு. நம்முடைய ரத்தம் உள்ள இருக்குது. இப்ப அவர் ஊசி போட்டாங்கன்னா இந்த வெயின் போடுறதுக்கெல்லாம் லீலா எல்லாம் ஒரு ஊசியை போட்டு லேசா கொஞ்சம் பிளட் எழுந்து பார்ப்பாங்க வெயின்ல இருக்கான்ட்டு. கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் அமுப்புவாங்க. அப்ப ரத்தம் எங்க இருக்கு? உள்ளதான் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து மறித்த பின்பு அவருடைய ரத்தத்திற்கு என்ன வல்லமைனா முத நம்முடைய பாவங்களை நீக்கிடுச்சு, பிதாவை கேட்டதுக்கு புத்திரராக மாத்திருச்சு. இது எப்பதான் முடிஞ்சதுன்னா அவருடைய மரணத்திற்கு பின்னாடி தான் நடந்துச்சு. அந்த மரணத்துக்கு பின்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சு? இது நமக்கு அவருக்கு அதே எபேசியர் 19:21 அவரை உன்னதங்களிலே தன்னுடைய வலது வருஷத்தில் உட்காரும்படி செய்து.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரா? வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு. ஆனா அவர் மரித்து ஈரோடிலிருந்து பிதாவுடைய வலது பட்சத்துல அமர்ந்திருக்கிறார். கொலோசியர் 2:15. கொலோசியர் 2:15 சிலுவைக்கு பிறகு நடக்கிறதா உங்களுக்கு காட்டுறேன். 2:15 துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளுமே சிறுவிலே வெற்றி சேர்ந்தார். வெளியரங்கமான கோலமாகி இப்ப இன்னொருத்தருடைய மரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போயிருக்கேன். அது யாருன்னா யோவான் ஸ்நானகன். ரைட். யோவான் ஸ்நானகன் எங்க இருந்தார்னா சிறைச்சாலையில இருந்தார் சென்னை. அப்ப அந்த ஒரு டான்ஸ் ஏறுந்து தன்னுடைய மகளை ஒரு டான்சர் ஆகிக்கிறார். தாய் ஆடி முடிஞ்ச உடனே அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் சொல்லு. ஆனா அந்த பொண்ணு அம்மாவுடைய கைடன்ஸ்ல எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய தலை வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா அவர் இவருடைய தவறான உறவை கண்டிச்சு சொல்கிறார். இப்ப இவரை வெளியில கொண்டு வந்து அந்த சபையில் எல்லாரும் முன்னாடியும் கையங்காலை வெட்டி தலையை வெட்டாங்க. எங்க வெட்டினாங்கன்னா உள்ள சிறைச்சாலையிலே தலையை வெட்டி ஒரு தாம்பாளத்துல வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், அது உண்மையிலேயே யோவான் ஸ்நானகன் தலையா? எனக்கு தெரியாது, பைபிள் இருக்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இது எல்லாரும் முன்னாடியும் செய்யப்படல. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அப்படி சிறைச்சாலையில போய் இல்லை, வெளியரங்கமாக ஓப்பனா ஒரு பக்கம் ஒரு கல்லை இன்னொரு பக்கம் இன்னொரு கல்லை ரெண்டு கூடால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிர்வாணமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை ரெக்கார்டா இருக்குது. இப்படி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவைகளை மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தா, அது எனக்கு சிலுவையில வெற்றி சேர்ந்தா. சாத்தான் என்ன நினைச்சான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை கொன்னாச்சுனா சிலுவையில சோழி முடிஞ்சிச்சுனா. ஆனா அவனுக்கு தெரியாது 3-4 ஜெயகிறிஸ்துவ உயிரோட வாழ்ச்சி. அவர் சிலுவையில இருக்காரா? சிலுவையில இல்ல, மறித்தாரு, உயிர் தெரிந்து பிதாவுடைய வளசத்துறவர். இது அவர் மரணத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசை. கடைசியாக ஒரு வசனத்தை வாச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறோம். சங்கீதம் 2:9. சங்கீதம் 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை நொறுக்கி போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரையும் மரணத்தில் ஈர்க்குது. எல்லாரும் வர்றாங்க, ஆனா ரெண்டு டைப்பா மாறாங்க. ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், பணிந்து கொள்கிறார்கள், முத்தம் செய்கிறார்கள். அதான் பார்க்கணும். பயத்தோடு கர்த்தரே சேவிங்கள், நடுக்கத்தோடு கழிவுங்கள், குமாரன் கோலம் கோபம் கலம், நீங்கள் வழியிலே அழிந்து போகவும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். இன்னொரு கூட்டத்தார் பாருங்க, அவரை அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கி வாங்க. நம்ம என்ன செய்தோம்? அவரை அண்டிக்கொள்ள மரணத்துக்கு பிறகுதான் சத்தியம் எல்லாம் புரிஞ்சது. நமக்கு ஒவ்வொரு சத்தியத்தையும் ஆவியான ஒரு மூலமா நம்ம கட்டப்படுவோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவரையா, இரக்கம் உள்ளவரையா, ஆசீர்வதிக்கிறவரையா. எங்களுக்கு வேத வாக்களை வாளத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆவியானவரையும் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கழிப்பதாவே. ஆமென்.